வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்துள்ள இந்திய தலைமை தணிக்கை துறையின் கூடுதல் உதவி தலைமை தணிக்கையாளர் ரீமா பிரகாஷ் சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தை சட்டப்பேரவை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது முதன்மை கணக்காயர் தலைவர் ஆனந்த், முதுநிலை கணக்காய்வு வர்ஷினி அருண் மற்றும் கணக்காய்வுத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் 124 TMS ஊழியர்களுக்கு ஆய்வாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் 124 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் வடமேற்கு எல்லையான சேதராப்பட்டு அருகே உள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதி. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 வீடுகளில் தொடர்ச்சியாக திருடு போய் உள்ளது. இது தொடர்பாக அம்மாநில போலீசார் புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள சேதராப்பட்டில் திருட்டில் ஈடுபட்டவர்கள் யார் ஏனும் தங்கி உள்ளனரா என விசாரணை மேற்கொண்டு இது தொடர்பாக சேதராப்பட்டு ஆய்வாளர் பாலமுருகனிடம் தெரிவித்ததை அடுத்து அவரின் மேற்பார்வையில் சிறப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் சந்தோஷ் தலைமையிலான 20-க்கும் மேற்பட்ட போலீசார் சேதராப்பட்டு முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதிதாக ஊருக்குள் யாரேனும் வந்து தங்கியிருக்கிறார்களா, ஊருக்குள் வரை தடை செய்யப்பட்ட குற்றப்பதிவேடு ரவுடிகள் நடமாட்டம் குறித்தும் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே புதிதாக யாரேனும் வந்தால் அவர்களை செல்போனில் படம் பிடித்து கொண்டு காவல் நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி காவல்துறையில் விரைவில் 1000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப உள்ளதால் அப்பகுதி படித்த இளைஞர்கள் வீணாக சுற்றித் திரியாமல் அதற்கு விண்ணப்பிக்கலாம் என அப்பகுதி மக்களிடையே போலீசார் அறிவுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி நேரு வீதி வணிகர் சங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையையொட்டி வணிக திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையையொட்டி நடைபெற்ற வணிக திருவிழாவில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நேரு வீதி வணிகர் சங்க தலைவர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர்கள் இசைக்கலைவன் நடராஜன், கணேசன், குகன், பொருளாளர் பழனி அடைக்கலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். அதன்படி பாக்கிய போட்டியில் முதல் பரிசாக மாருதி எர்டிகா கார் 1 நபருக்கும், இரண்டாம் பரிசாக ஸ்கூட்டி பெப் 25 நபர்களுக்கும், மூன்றாம் பரிசாக 100 நபர்களுக்கு ஃபிரிட்ஜ், நான்காம் பரிசாக 100 நபர்களுக்கு வாஷிங் மெஷின் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் விழாவில் பேசிய சங்க தலைவர் நமச்சிவாயம், ஆண்டு முழுவதும் ஆதரவளித்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த வணிக திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், வணிகர்கள் தங்களது லாபத்தில் ஒரு பங்கை வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக வழங்குவதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். மேலும் நேரு வீதியில் இரு பக்கமும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த முதல்வர் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழாவில் முன்வைத்தார். விழாவில் சங்க பொறுப்பாளர்கள் கணேசன், வெங்கட், செல்வ கணபதி உட்பட வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணிபுரிந்த காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் உதவி ஆய்வாளர்கள், துணை உதவி ஆய்வாளர்கள், ஏட்டுகள், போலீசார் என 180 பேர் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையக போலீஸ் சூப்பிரண்ட் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் பாகூர், நெட்டப்பாக்கம், ஏம்பலம் தொகுதிக்கான திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் பாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையிலும், மாநில இளைஞரணி அமைப்பாளர் காந்தி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த பாசறையில் சிறப்பு விருந்தினர்களாக மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா மற்றும் மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு திராவிட இயக்க வரலாறு மற்றும் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, சம்பத் மற்றும் தொகுதி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் இசை, நாடகம், பாரம்பரிய கலைகள் மற்றும் பொம்மலாட்ட பிரிவுகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். தேர்வு செய்யப்படும் கலைஞர்களுக்கு விருதுடன் ₹1,00,000 மற்றும் தாமிர பட்டயம் வழங்கப்படும். இந்நிலையில் கடந்த 2019-20 மற்றும் 21 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க 4 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. 75th சுதந்திர தின அமுத பெருவிழாவினை முன்னிட்டு 75 மேற்பட்ட மாநிலத்தின் சிறந்த மூத்த கலைஞர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு விருதான சங்கீத நாடக அகாடமியின் உயரிய சிறப்பு விருதான அமிர்த விருதுக்கு காரைக்கால் கலைஞர் சுப்பையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காரை சுப்பையா என அழைக்கப்படும் அவரின் இசை மற்றும் நாடக சேவைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பொம்மலாட்ட கலைஞர் வீராசாமி சீனிவாசன் சங்கீத நாடக அகாடமியின் புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த கிராமிய கலைஞர் சேகர் இளையோருக்கான யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் கிராமிய கலை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய அளவில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 4 கலைஞர்கள் சங்கீத நாடக அகாடமியின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது கலைஞர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்து பேசிய கிராமிய கலைஞர் சேகர், நான் மங்களம் தொகுதியில் வசித்து வருவதாகவும் பம்பை உடுக்கை கலையில் சிறந்து விளங்குவதாகவும் இந்த பாரம்பரிய கலைகள் தற்போது அழிந்து வரும் நிலையில் அவற்றை பாதுகாக்கவும் அனைவரிடத்திலும் பாரம்பரிய கலையை கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் மேலும் புதுச்சேரி, தமிழகம், அந்தமான் நிக்கோபார் தீவு, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பம்பை உடுக்கை தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த கலையை அனைவரும் அறியும் வண்ணம் செய்து வருவதாகவும் கூறினார். இந்நிலையில் தனக்கு மத்திய அரசின் விருதான கிராமிய கலை அமிர்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் தொடர்ந்து இந்த கலையை அழியாமல் பாதுகாக்கவும் உலகம் முழுவதும் அனைத்து இடத்திலும் கொண்டு சேர்க்க அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவேன் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75th சுதந்திர தின அமுத பெருவிழாவினை முன்னிட்டு தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை சார்பில் 75,000 பனை விதை நடும் நிகழ்ச்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. தற்போது இறுதி கட்டமாக நோனாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் 2,000 பனை விதைகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பனை விதை நடவு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தன சுந்தராம்பாள் அறக்கட்டளை நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், திருநங்கைகள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் MLA பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கலந்து கொண்டு கேக் வெட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் பாகூர், நெட்டப்பாக்கம், ஏம்பலம் தொகுதிகளை சேர்ந்த சுமார் 50+ மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகள் மற்றும் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேட்டி சேலை மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி, அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, சம்பத் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு கவுன்சில் சார்பில் 3rd மாநில அளவிலான காது கேளாளர் விளையாட்டு போட்டிகள் புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. குழுவின் தலைவர் பாசித் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு செயலாளர் சத்ய பவளம் முன்னிலை வகித்தார். இந்த போட்டிகளில் 14 வயதுக்குட்பட்டோர், 14 முதல் 16 வயது, 16 முதல் 18 மற்றும் 18 மேற்பட்டோர் என பல்வேறு வயது பிரிவினர் கலந்து கொள்கிறார்கள். தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டி எறிதல், வாலிபால் உள்ளிட்ட பிரிவுகளின் போட்டிகள் நடைபெறும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய பகுதிகளை சார்ந்த
200 மேற்பட்ட காது கேளாத மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அளவில் பதக்கம் வெல்பவர்கள் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பார்கள். 7வது தேசிய ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டி பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இண்டோர் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளது. 25வது தேசிய அளவிலான சீனியர் விளையாட்டு போட்டியும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி கிளப் புதுச்சேரி சென்ட்ரல் தலைவர் அனிபால் ஜோசப் நேரு போட்டியாளர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டதோடு போட்டியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விருந்தினர்களாக ரோட்டரி சங்க நிர்வாகிகள் சீனிவாசன், குணசேகர், பிபின் ராணாவர், கரண் பரேக் மற்றும் புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு குழு சேர்மன் ரவிக்குமார், டெஃப் எனேபிள் பவுண்டேஷன் மேலாளர் ஞானவேல், காது கேளாதோர் விளையாட்டு குழு சங்க நிர்வாகிகள் பாலமுருகன், மதன் மோகன், தலைவர் பாஷித், செயலாளர் சத்ய பவளம், வழக்கறிஞர் ஆர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில இளைஞர் அணி சார்பில் உழவர்கரை மற்றும் ஊசுடு தொகுதிக்கான திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் மற்றும் கழக பொருளாளர் லோகையன் ஏற்பாட்டின் பேரில் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில சுயாட்சி என்ற தலைப்பில் இந்தி எதிர்ப்பு, ஒன்றிய அரசின் அடக்குமுறைகள் உள்ளிட்டவைகள் குறித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் பேசினார். தொடர்ந்து திராவிட இயக்க வரலாறு என்ற தலைப்பில் சமூக நீதி, திமுக வரலாறு, பெரியார், அண்ணா, கலைஞர், முக ஸ்டாலின் குறித்த கருத்துரைகளை கழக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் காந்தி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் 1000 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கபடி சங்கம் சார்பில் தேசிய அளவிலான குளிர்கால யுவா கபடி போட்டி இன்று இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்படும் இப்போட்டிகளில் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்று தொடங்கி 40 நாட்களுக்குள் இரு போட்டிகள் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ₹10,00,000, இரண்டாம் பரிசாக ₹5,00,000 என மொத்தம் 55,00,000 அளவிற்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. முதல் நாள் தொடக்க போட்டியில் பழனி டஸ்கஸ், பெரியார் பாந்தஸ் அணிகள் மோதியது. இதில் 36 புள்ளிகளை பெற்ற பெரியார் பாந்தஸ் அணி 34 புள்ளிகளை பெற்ற பழனி டஸ்கஸ் அணியை தோற்கடித்து போட்டியின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. மேலும் 800 வீரர்களில் 40 ப்ரோ கபடி போட்டி வீரர்கள் விளையாடுவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பாகூர் தொகுதியில் தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் 68வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞரணி அமைப்பாளர் அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரபாகரன் உருவப்படம் உள்ள பதாகைகளை ஏந்தி தொகுதி முழுவதும் நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் திருமால் வளவன் உட்பட நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.